வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாழைக்காய் நல்ல முத்த வாழைக்காய் வாங்கி இந்த மாதிரி நல்ல தோல் சீவி வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடும். தோல் சீவி ரெடியாக கருக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். வாழைக்காயை நல்ல தண்ணியில் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு வாழைக்காய் சிப்ஸு சீவிறது இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மல்டிபர்பஸ் ஸ்கிராப் இருக்க காய்கறி ஸ்கிராப் பண்ணுறது இருக்கும், அதுலேயே ஒரு சைடு இந்த மாதிரி வாழைக்காய் மட்டும் சீவிறது, உருளைக்கிழங்கு சீவிறது இருக்குது. இதில் சீவினாலே நல்ல சிப்ஸு நல்லா வரும். இப்போ எப்படி சீவிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வாழைக்காய் எவ்வளவோ 1-2 நம்பர் இருந்தாலே சிம்பிளாக ஒரு இதுக்கு போகிறோம், 4 பேருக்கு வரும். இதை கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு. இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு, சிம்மில் வச்சுருக்கேன். இது துருவிறதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிரும். எண்ணெய் காஞ்ச உடனேயும் அதில் போட்டு சிப்ஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ வாழைக்காயை எப்படி சீவிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி சீவினா நல்லா நைஸாக இந்த மாதிரி வருது பாருங்கள். இது அப்படியே எண்ணெய் காஞ்ச உடனேயும் எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான். 5 நிமிஷத்தில் சிப்ஸ் ரெடி ஆகிடும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இந்த மாதிரி சீவி வச்சுருக்கிற வாழைக்காயை எடுத்து, மெலிசு மெலிசாக நல்லா இருக்கும். இது ஒன்றால் ஒன்று ஒட்டினாலும் பரவாயில்ல, எண்ணெயில் போட்ட உடனேயும் எல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி தனித்தனியாக 2 தட்டில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப கும்பலாக போட்டுனா ஒரு மாதிரி இருக்கும்ன்ட்டு. இப்போது எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் எடுத்து போட்டுற வேண்டியது தான். போடும்போதே கையால் நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு போட்டால் நல்லாயிருக்கும், தனித்தனியாக வரும். ஒன்றா ஒட்டினாலும் பிரச்சனை இல்லை, எண்ணெயில் வேக வேக அது சரியாக போயிடும். நல்லா அரை வேக்காடு இந்த மாதிரி வெந்த உடனேயும் இந்த மஞ்சள் தண்ணி மஞ்சளும் மஞ்சள் தூளும் உப்பு பொடியும் போட்டு வச்சுருக்கோம். சால்ட்டு சும்மா கொஞ்சமாக போட்டால் போகிறோம். அதை எடுத்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஊற்றிடலாம். அப்போ தான் வந்து சிப்ஸில் நல்லா உப்பு வரைக்கும். சும்மா 1 செகண்டுக்கு தான் அது பரப்படான்னு ஒரு பொரிஞ்ச சத்தம் கேட்கும், அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். போட போட அடுத்த இடுக்கு அந்த உப்பு தண்ணி ஊற்றுறத கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா எண்ணெயிலேயே உப்பு இருக்கும். அதை ஊற்றிட்ட பிறகு அடுப்பை பெருசு பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சிப்ஸை வேக வச்சு எடுக்கணும். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் சிப்ஸு, நல்லா கிறிஸ்பாகிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வடிகட்டியில் போட வேண்டியது தான். இந்த சிப்ஸு அடுப்புலேருந்து சால்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். அடுப்புலேருந்து எடுத்த பிறகு கொஞ்சோண்டு வேணா பெப்பர் பவுடர் இல்லை மிளகாப்பொடி போட்டு நல்லா குலுக்கி வச்சுட்டா நல்லா கலந்துரும், காரமாகவும் இருக்கும். மிளகு பொடி வேணாலும் போட்டு நீங்கள் கலந்துக்கலாம். இப்போது ஒரே ஒரு வாழைக்காயில் ஒரு பேசி நிறையா சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சாம்பார் இல்லை ரசம் வச்சு தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வாழைக்காய் சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 2 வாழைக்காய் இருந்தால் 2 நாளைக்கு வீட்டில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்தோம் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். 5 நிமிஷத்தில் சிப்ஸு ரெடி ஆகிடுது பாருங்கள். அதிகம் எண்ணெயும் குடிக்காது இந்த வாழைக்காய். நம்ம வீட்டில் நல்ல ஹோம்மேடு ஆயில் நல்ல எண்ணெயை வச்சு குழந்தைங்களுக்கு கடையில் வாங்குறத விட நல்ல ஆரோக்கியமான முறையில் சுத்தமாக செஞ்சு கொடுக்கலாம். சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு, எல்லோரும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.